ரஹ்மான் ரஹீம். அளவற்ற அல்லாலும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவனின் திருப்பெயரை கொண்டு துவங்குகிறேன். உண்ண உலக அனைத்து இருப்பதற்கும் வாழ்வதற்கும் இந்த உலகத்தை தந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய சூழ்நிலைகள், இஸ்லாமியர்களின் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவர்களின் அடிப்படை கொள்கையில் முதன்மையாக இருப்பது கலிமாக இருக்குது. அந்த கலிமாவின் பக்கம் வந்து நம்ம வந்து கலிமாவை நம்ம சொன்னால் மட்டும் பத்தாது, மற்ற மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது அந்த கலிமாங்கிறது. இப்போ வந்து இஸ்லாத்தின் அடைந்த முக்கிய கடமைகள் என்ன அப்படின்னு கேட்கும்போது களிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் அப்படிம்பாங்க. அதில் முதன்மையாக இருக்கிறது களிமா. அந்த களிமாங்கிறது வந்து இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கையை வந்து நம்ம வந்து நம்ம மட்டும் பின்பற்றினா பார்த்தாது, அதை வந்து மற்ற மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும். இறைவன் வந்து குர்ஆனில் தன்னோட அருள்மொழியான திருமறையில் கூறுறான், 41வது அத்தியாயத்தில் 33வது வசனம், எவர்கள் அல்லாஹின் பக்கம் மக்களை அழைத்து சாலிகான நல்ல அமல்கள் செய்து நிச்சயமாக நான் அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லீம் என்று உள்ளேன் என்று கூறுகிறாரோ அவரை விட அழகிய சொல்லுடையோர் யார் அப்படின்னு அல்லாஹ் நம்ம கிட்ட கேட்குறான். என்னன்னா வந்து நம்ம வந்து நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். அப்படிங்கும்போது வந்து நம்ம வந்து அதை செய்கிறோமா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமாக வந்து நம்மளோட இதில் வந்து நன்மையை ஏவி மக்களே சாலிகான நல்ல அமல்களின் பக்கம் நம்ம அழைக்கணும். அதை வந்து நம்ம வந்து கட்டாயமாக வந்து செய்யணும். இன்றைக்கி வந்து பல பிரச்சனைகள் இந்தியாவாக இருக்கட்டும் உலகமாக இருக்கட்டும் அனைத்துலேயுமே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து களிமாவை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்காததே வந்து அவங்கள்ட்ட தவறான கொள்கையை வந்து மனதில் வந்து விதைச்சிருக்கு. என்னன்னா இஸ்லாம்னா வந்து என்னமோ வந்து ஒரு கடும் சிந்தனை போக்குள்ளது, கடுமையான மார்க்கம் பின்பற்றுவதற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் மிக கடுமையான மார்க்கம் அப்படின்னு மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இந்த மார்க்கமானது மிகவும் எளிமையான மார்க்கம். நம்ம வந்து வாழ்க்கையை எளிமையான மார்க்கம் மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இறைவன் கட்டளையிட்டு இருக்கான் அப்படிங்கிறத சொன்னாவே போதும். இறைவன் வந்து நம்ம வந்து காலையில் எந்திரிக்கும் அப்படின்னா வந்து எந்திரிக்கும் போது இப்படித்தான் எந்திரிக்கணும். நம்ம வந்து இறைவனை வந்து நினைவு கூர்ந்தவர்களாக வந்து எந்திரிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதுக்கு பிறகு வந்து நம்ம இறைவனை வந்து எந்திரிச்ச உடனே ஃபஜ்ர் தொழுகை இருக்கு. தொழுகை நம்ம போய் இறைவன் நம்ம தொழுது நம்மளோட தொழுகையை கொண்டு முதல்ல அன்றாட வாழ்க்கையை தொடங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்து சொல்ல போகும்போது அந்த தொழுகையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு வந்து என்ன செய்யறாங்க, வந்து ஃப்ரீ கவுன்ஸா கையை கழுகுங்கிறாங்க. ஃப்ரீ கவுன்ஸா வந்து வாயை கொப்புளிங்க, மூக்கு வாய் வழியாகதான் வந்து நோய்கள் பரவுது அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து வாயை கொப்புளிங்கிறாங்க. வாயை கொப்புளிக்கும் போது தொழுகையில் வாயை கொப்புளிக்கும் போது மிஸ்வாக் பண்றது அவ்வளோ வந்து சுண்ணத்துங்கிறாங்க. ஆனால் வந்து என்னன்னா வந்து தொழுகையின் பக்கமே மக்கள் இல்லாமல் வந்து அவங்க செல்றதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சோம்பேறித்தனமான நிலைமையில் இருக்காங்க. ஆனால் வந்து அதில் வந்து என்ன எந்த அளவுக்கு வந்து சுத்தமும் இறைவன் வந்து ஆரோக்கியத்தை வச்சுருக்கான். இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க என்னென்னா வந்து நீங்கள் வந்து அடிக்கடி கையை கழுவுங்க, வந்து என்ன செய்யுங்க, இது கைகால் மூச்சுகளில் கழுவுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து ஆனால் இதை வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இறை தோதரை வந்து நமக்கு வந்து தொழுகையின் மூலமாக கற்று தந்துட்டு போயிட்டாங்க. ஒரு நாளைக்கு 5 தடவை தொழுகை இருக்குது. 5 தடவையும் வந்து தொழுக போகும்போது நம்ம வந்து 5 தடவையும் கைகால் மூச்சு கழுவுறோம். இது இல்லாமல் தனித்தனியாக நம்மளோட தேவைகளுக்காண்டி இது ஒன்று போகும்போது எந்த அளவுக்கு நமது உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குது அதைகளெல்லாம் எடுத்து சொல்லணும். அதே மாதிரி வந்து நம்ம தொழுகைக்கு அப்புறம் வந்து நோன்பு இருக்குது. நோன்பு வந்து நம்ம உடலில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து நம்ம ஒரு மாத அளவு ரம்ஜானில் நோன்பு வைக்கிறோம். அந்த நோன்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம சொல்லணும், என்ன மாதிரி இருக்கணும், அதன் மூலமாக என்னென்ன பலன்கள் நம்ம இந்த இறைவனுக்கு கொடுத்துருக்கான். என்னென்னா இறைவன் வந்து நம்ம வந்து தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் இறைவன் வந்து நம்ம கட்டளை இட்டுட்டா அதை செய்கிறோம். அதில் வந்து நம்ம வந்து மற்ற எந்த ஒரு இதுவும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை வந்து நம்ம மற்ற மக்களுக்கு வந்து நம்ம சொல்லணும். அந்த நோன்பின் மூலமாக வந்து ஒரு மாதம் நோன்பு இருக்கிறது மூலமாக வந்து நமக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி ஒரு
ஒரு இடத்துக்கு போகிறோம், தண்ணி இல்லாத இடத்துக்கோ அல்லது வந்து ஒரு உணவு இல்லாத இடத்துக்கோ போகிறோம் அப்படிங்கும்போது வந்து நம்ம எவ்வளோ சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும். இந்த நோன்பாளியில் நோன்பு வச்சு பழக்கம் இருக்கும்போது வந்து நம்ம எவ்வளோவா இருந்தாலும் சகிச்சுக்கிட்டு இருந்துடலாம். ஆனால் மற்றவங்களை பார்க்கும்போது வந்து கொஞ்ச நேரம் கூட அவங்களால வந்து அதை வந்து சகிக்க முடியறதில்ல. அதே மாதிரி வந்து நம்ம ஜக்காத், இறைவன் வந்து ஜக்காத்தை வந்து நமக்கு கடமையாக்கியிருக்கான். அது வந்து வசதியானவர்களுக்கு மட்டும் கடமையாக்கியிருக்கான். அந்த அதன் கூட அதனால் ஏற்படக்கூடிய பலன்களை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும். நம்ம வந்து இந்த ஜக்காத்து வந்து நம்ம அதிகப்படியான வரும் நம்ம சம்பாதிக்கும் சம்பாத்தியத்தில் அது ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து மேலே வந்து சம்பாதிக்க போகும்போது அதை மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை வந்து நம்ம வந்து எடுத்து சொல்லணும். இப்போ சொன்னாங்கல்ல சகோதரர்கள் சொன்னாங்கல்ல நம்ம அந்த எந்த அளவுக்கு எந்த ஏழ்மையாக இருந்திருக்காங்கன்னு வந்து நம்ம இவங்க பாய் வந்து சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா வந்து நம்ம வந்து ஜக்காத்தை வந்து முழுமையாக வந்து கடைபிடிக்காததே காரணம்னு நான் நினைக்கிறேன். அந்த ஜக்காத்தை கடைபிடிச்சிருந்தோம்னா இன்னைக்கு வந்து அந்த மாதிரி வந்து என்ன இருந்திருக்காது, அவங்க பகுதியில் இருக்கக்கூடியவங்க ஜக்கா அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க மூலமாக ஜக்காத்து கடைபிடிக்கப்பட்டிருந்ததுன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து இதில் இருந்திருக்க மாட்டாங்க, வறுமையில் இருந்திருக்க மாட்டாங்க. இது வந்து ஜக்காத்து மூலமாக வந்து நம்ம மக்களுக்கு மட்டும் இல்லாமல் பிற மக்களுக்கும் அதை வந்து உதவக்கூடியதாக வந்து இருக்குது. அதே நேரத்தில் வந்து இறுதியாக வந்து என்னென்னா ஹஜ்ஜின் மூலமாக வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கிறோம், மக்கள் மத்தியில் வந்து எந்த அளவுக்கு வந்து கருப்பர் வெள்ளையர் எந்த அரபு தமிழ் இந்த மாதிரி எந்த ஒரு மொழி பாகுபாடும் எந்த ஒரு நிறப்பாகுபாடும் இல்லை அந்த ஹஜ்ஜில் போய் இன்றைக்கி போகும்போது நம்ம வந்து மினாவில் இருக்கும்போதாக இருக்கட்டும் வந்து நம்ம வந்து தவாப் செய்யப்படும்போதாக இருக்கட்டும் எந்த ஒரு நிற வேறுபாடும் இல்லாமல் அனைத்தும் ஒரே தோளோட தோல் நின்று நம்ம செய்யக்கூடிய அந்த நல்ல விஷயங்களெல்லாம் வந்து எடுத்து சொல்லணும். இது இந்த மாதிரி வந்து கடுமையான விஷயங்களை எடுத்து சொன்னோம்னாவே நிச்சயமாக வந்து நம்ம வந்து என்னென்னா நம்ம இஸ்லாம்னா வந்து இப்படித்தான் இஸ்லாம் அப்படிங்கிற இப்படி இதுவா இஸ்லாம் அப்படிங்கிறதுல அளவுக்கு அவங்க மக்கள் வந்து என்ன செய்வாங்க, நம்ம இஸ்லாத்தன் பத்தி அறிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து இன்னைக்கு வந்து எந்த மாதிரி வந்து தெரிஞ்சு அவங்க வந்து நேர்வழி பெறாங்க அப்படின்னா இஸ்லாம் வந்து இஸ்லாத்தை பத்தி தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டு அந்த கருத்துக்கள் வந்து இதுல இவ்வளவுக்குள்ள இருக்குமா அது என்னதான் சொல்லியிருக்குன்னு பார்க்க வந்து அவங்க இஸ்லாமியில மாறி இருக்காங்க. ஆனா இந்த நல்ல விஷயத்தையெல்லாம் சொன்னோம்னா வந்து ஒன்னும் எவ்வளவு வேகமா பரவ அப்படிங்கறத வந்து நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இன்ஷால்லா வந்து அந்த காரியங்களை நம்ம பஸ்ல போகும்போதும் சரி வந்து ஒரு டீ கடையில் நிக்க போகும்போதோ அல்லது ஒரு வேற கடைகளுக்கு போகும்போதோ நம்மளோட செயல்பாடுகளை வந்து என்னன்னா இஸ்லாத்தின் பக்கம் வந்து இருக்கிற மாதிரி வந்து அழைப்பு பணியில் இருக்கிற மாதிரி என்ன வந்து அமைச்சுக்கிட்டான். இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய நிலைமைகள் மாறும். அப்படி இல்லைன்னா வந்து அல்லாஹ் சொல்லியிருக்க மாதிரி வந்து நீங்க வந்து இந்த காரியங்களை செய்யலைன்னா வந்து உங்களை அல்லாத புதிய சமுதாயத்தை கொண்டு வருவீங்க, அவங்க வந்து உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. வரும் அந்த மாதிரி ஒரு சமுதாயமா நம்ம ஆயிடக்கூடாது. என்னன்னா வந்து நம்ம வந்து எடுத்து சொல்வதன் மூலமா வந்து நம்ம மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்வதன் மூலமா நம்ம அழிச்சுட்டு இறைவன் புதிய சமுதாயத்தை கொண்டு வர்றதுல இருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும். நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களுக்கும் வந்து நம்மளோட ஈமானை கொண்டும் நம்மளுடைய இறை தூதர் சொன்ன வழிகாட்டுதலின்படி நம்ம நடக்கும்பாரு உங்களுக்கும் எனக்கும் அறிவுரை செய்ய சொல்லியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாம்.